ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் என்பவனின் நாட்களிலும், பெயேரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள், தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்துக் கொண்டான். அவள் கர்ப்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். அந்நாளில் இஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார். அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிடுவேன். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன் என்றார். அவள் லோருகாமாவை முலைமறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது அவர், இவனுக்கு லோகம்மி என்னும் பேரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாயிருப்பதில்லை, என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலைப் போலிருக்கும், நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரேலின் நாள் பெரிதாயிருக்கும். ஓசியா இரண்டாம் அதிகாரம். உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள். உங்கள் தாயோடே வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபசாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போடக் கடவள். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உறிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியைப் போல் ஆக்கி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். அவர்களுடைய தாய் சோரம் போனாள். அவர்களை கற்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்பாள். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருகப் பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன். இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன்.
ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாதப்பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒளிய பொண்ணுவேன். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்திமரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். அவள் பாகால்களுக்கு தூபங்காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோட பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். ஓசியா 3 அதிகாரம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். ஓசியா 4 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்தப்பழிகளோடே இரத்தப்பழிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோடு வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். ஆகையால்
நீ பகலிலே இடறி விழுவாய், இரவிலே உன்னோட கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான். உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவஞ்செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை லட்சையாக மாறப் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசித்தாகமாயிருக்கிறார்கள். அதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே. அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தியடையாதிருப்பார்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள். வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரியப்பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரமார்க்கம் போனார்கள். அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபங்காட்டுகிறார்கள். இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள்மார் விபசாரமும் செய்கிறார்கள். உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமக்கள்மார் விபசாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ? அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிகளோட பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள். இஸ்ரவேலே, நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாதிருப்பதாக. கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனாணை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது. இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். எப்ராயீம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. அவர்களுடைய மதுபானம் புளித்தது, அவர்கள் எப்போதும் சோரம் போகிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லட்சியானதை நாடுகிறார்கள். காற்று அவர்களை தன் செட்டைகளில் ஈறுக பிடிக்கும். அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள். ஓசியா 5 அதிகாரம். ஆசாரியர்களே, இதை கேளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, கவனியுங்கள். ராஜாவின் வீட்டாரே, செவிகொடுங்கள். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள், அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன். எப்ராயீமை நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராயீமே, இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராயீமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள், அவர்களோடே யூதாவும் இடருண்டு விழுவான். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காணமாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள், அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள். இப்போதும் 1 மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடு பட்சிக்கப்படுவார்கள். கிவியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையையும் ஊதுங்கள், பெத்தாவேனிலே கதறுங்கள்,
பென்யமீனே உன்னை பின்தொடருகிறார்கள். தண்டிப்பின் நாளிலே எப்ராயீம் பாழாவான். நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன். யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள். அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரைப் போல ஊற்றுவேன். எப்ராயீம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். நான் எப்ராயீமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன். எப்ராயீம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயீம் அசீரியன் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. நான் எப்ராயீமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறிவிட்டு போய்விடுவேன். தப்புவிப்பாரில்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஓசியா 6 கத்தரிடத்தில் திரும்புவோம், வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3 நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கத்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். எப்ராயீமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளைக் கொண்டு அவர்களை வெட்டினேன். என் வாய்மொழிகளைக் கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவர்களோ ஆதாமைப் போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். கீலேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம். அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்ராயீமின் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓசியா 7 நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும், நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராயீமின் அக்கிரமமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள். திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். அவர்கள் பொல்லாப்பையெல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை. இப்போதும் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவைகள் என் முகத்துக்கு முன் இருக்கிறது. ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் விபசார கள்ளர். அப்பஞ்சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பைப் போல் இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். நம்முடைய ராஜாவின் நாள் என்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளால் அவனுக்கு வியாதியுண்டாக்குகிறார்கள். சரசக்காரரோட கூட அவன் தன் கையை நீட்டுகிறான். அவர்கள் பதிவிருக்கும் போது தங்கள் இருதயத்தை அடுப்பைப் போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன்
ராம் முழுதும் தூங்கினாலும் காலமேயோ வென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் எரியும். அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள். அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. எப்ராயீம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயீம் திருப்பி போடாத அப்பம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது. அவனோ அதை அறியாதிருக்கிறான். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள். எப்ராயீம் பேதையான புறாவை போலிருக்கிறான். அவனுக்கு புத்தி இல்லை. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள். அசீரியனிடத்துக்கும் போகிறார்கள். அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன். அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழப்பண்ணுவேன். அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள். நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிறபோது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். நான் அவர்களை தண்டித்தேன். அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன். ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள். திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவிடத்திற்கு அல்ல. மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரத்து நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். இதுவே எகிப்து தேசத்து நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை. ஓசியா 8 அதிகாரம். உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். சத்துரு அவர்களை தொடருவான். அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் வேர் அறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது. என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடையமாட்டாதிருப்பார்கள். அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே. தட்டான் அதை செய்தான். அதலால் அது தேவனல்லவே. சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய்போகும். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது. கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள். அவர்கள் இனி புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தைப் போல் இருப்பார்கள். அவர்கள் தனித்து திரிகிற காட்டுக்கழுதையைப் போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயீமர் நேசரை கூலிக்கு பொருத்திக் கொண்டார்கள். அவர்கள் புறஜாதியாரை கூலிக்கு பொருத்திக் கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமத்தும் சுமையினால் அவர்கள் கொஞ்ச காலத்துக்குள்ளே அகப்படுவார்கள். எப்ராயீமர் பாவம் செய்வதற்கேதுவாய் பலிபீடங்களை பெருகப்பண்ணினார்கள். ஆதலால் பலிபீடங்களே அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாகும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதோவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்கள்.
இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வரப்பண்ணுவேன், அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும். ஓசியா 9 இஸ்ரவேலே, மகிழ்ச்சியாயிராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே. உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய். தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணையத்தை நாடுகிறாய். தானிய களமும் திராட்சை தொட்டியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை. அவர்களுக்கு திராட்சை ரசம் ஒழிந்து போகும். அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. எப்ராயீமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள். அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாயிருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தைப் போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கேயாகும். அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. ஆசரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள்? இதோ அவர்கள் பால் கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்துக் கொள்ளும். மோப் பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும். அவர்களுடைய வெள்ளியிருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சொறிகளுக்கு சுதந்திரமாகும். அவர்களுடைய வாசஸ்தலங்களில் முச்செடிகள் முளைக்கும். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிகட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தங்கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள். எப்ராயீமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளிலெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பெயோர் அண்டைக்குப் போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவறுப்புள்ளவர்களானார்கள். எப்ராயீமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போம். அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பந்தரிப்பதும் இல்லை. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களை பிள்ளைகளற்றவர்களாக்குவேன். நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ! நான் எப்ராயீமை தீருவின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிறபோது அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எப்ராயீமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிறவனிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும். அவர்களுக்கு விழுந்து போகிற கற்பத்தையும் பாலற்ற முலைகளையும் கொடும். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும். அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன். இனி அவர்களை நேசிக்க மாட்டேன். அவர்களுடைய அதிபதிகள் எல்லாரும் துரோகிகள். எப்ராயீமர் வெட்டுண்டு போனார்கள். அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கற்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன். அவர்கள் அவருக்கு செவிகொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். ஓசியா 10 இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள்.
அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். நாம் கர்த்தருக்கு பயப்படாமற் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை. ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். பொய் ஆணையிடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். ஆகையால் வயல்வெளியின் படைச்சால்களில் விஷப்பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு முளைக்கும். சமாரியாவின் குடிகள் பெத்தாவேனில் உள்ள கன்றுக்குட்டி நிமித்தம் பயமடைவார்கள். அதற்காக களி கூர்ந்த அதன் ஜனமும் அதன் பூசாசாரிகளும் அதன் மகிமை அதை விட்டு நீங்கி போயிற்றென்று அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள். அதுவும் அசீரியாவிலே யாரேப் ராஜாவுக்கு காணிக்கையாக கொண்டு போகப்படும். எப்ராயிம் லச்சையடைவான். இஸ்ரவேல் தன் ஆலோசனையினாலே வெட்கப்படுவான். சமாரியாவின் ராஜா தண்ணீரின் மேல் இருக்கிற நுரையைப் போல் அழிந்து போவான். இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும். முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும் குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இஸ்ரவேலே, நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த இரண்டு வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாயிருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிமை ஏற்பூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். ஆகையால் உங்கள் ஜனங்களுக்குள் அமளி எழும்பும். பிள்ளைகளின் மேல் தாய் மோதியடிக்கப்பட்ட யுத்த நாளிலே பெத்தார்பேலை சல்மான் அழித்தது போல உங்கள் எல்லா அரண்களும் அழிக்கப்படும். உங்கள் கொடிய பொல்லாப்பினால் பெத்தேல் இப்படிப்பட்டதை உங்களுக்கு செய்யும். அதிகாலமே இஸ்ரவேலின் ராஜா முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். ஓசியா 11 அதிகாரம். இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேலிருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறோரைப் போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளை நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பாள்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவைப் போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன்.
அவர்கள் கத்தரை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தை போல் கெர்ச்சிப்பார். அவர் கெர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான். ஓசியா 12 அதிகாரம். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோடே உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. யூதாவோடும் கத்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்கப் போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன். யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது. அநியாயம் செய்ய விரும்புகிறான். எப்ராயிம், நான் ஐஸ்வர்யவானானேன். நான் பொருளை சம்பாதித்தேன். நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். அப்படியே தீர்க்கதரிசிகளோட சொன்னேன். நான் அநேகம் தரிசனங்களை அருளினேன். தீர்க்கதரிசிகளை கொண்டு உவமைகளால் பேசினேன். கீலேயாத் அக்கிரமஸ்தலமோ? ஆம், அவர்கள் அபத்தரானார்கள். கில்காலிலே காளைகளை பலியிடுகிறார்கள். அவர்களுடைய பீடங்கள் வயல் வரப்புகளில் இருக்கிற கற்குவியல்களைப் போல் இருக்கிறது. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். கத்தர் ஒரு தீர்க்கதரிசியைக் கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்தப் பழிகளை அவன் மேல் சுமத்தி அவன் செய்த நிந்தையை அவன் மேல் திருப்புவார். ஓசியா 13 அதிகாரம். எப்ராயிம் பேசினபோது நடுக்கம் உண்டாயிற்று. அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். அவன் பாகால் விஷயத்தில் குற்றஞ்செய்து மடிந்து போனான். இப்போதும் அவர்கள் அதிகமதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகளெல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரைப் போலவும் புகைக்கூண்டில் ஏறிப்போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னையன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னையன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். தங்களுக்கிருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தைப் போல் இருப்பேன். சிவிங்கியைப் போல் வழியருகே பதிவிருப்பேன். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரற்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன்.
காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கிக் கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே. இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், என் உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். எப்ராயீமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும், அவன் விவேகமில்லாத பிள்ளை. பேறு காலம் மட்டும் அவன் நிற்கவில்லை. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே, உன் வாதைகள் எங்கே? பாதாளமே, உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாயிருந்தாலும் கர்த்தருடைய காற்றாகிய கீழ்காற்று வனாந்திரத்திலிருந்து எழும்பி வரும். அதனால் அவனுடைய ஊற்றுகள் வற்றி போகும், அவனுடைய துறவு சுவரி போகும். அது இச்சிக்கப்படத்தக்க சகல பதார்த்தங்களுள்ள உத்தம பதார்த்தங்களையும் வாரிக்கொண்டு போகும். சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாயிருக்கும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், அவர்களுடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படும், அவர்களுடைய கர்ப்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள். ஓசியா 14 அதிகாரம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளைக் கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறமாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையைப் போல இருக்கும். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயீம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன், நான் பச்சையான தேவதாறு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனியுண்டாயிற்று என்று எப்ராயீம் சொல்லுவான். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள்.